ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயக சதுர்த்தி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகை வரும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து முக்கியமான பண்டிகைன்னு சொன்னால் விநாயக சதுர்த்தி தான். ஏன்னா விநாயக சதுர்த்தி வந்து நம்ம எப்படி வேணால் கும்பிடலாம், நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகவும் கும்பிடலாம், நல்லா கிராண்டாகவும் கும்பிடலாம், அது அவங்கவுங்களை பொறுத்தது. இன்றைக்கி நான் என்னென்ன செஞ்சேங்கிறது இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து நான் இந்த முக்காலி மேலே தாங்க நான் உட்கார வைக்க போகிறேன். அதனால் அந்த முக்காலியை நல்லா வந்து நம்ம கழுவிட்டு நல்லா வளக்கிட்டு அதில் வந்து வந்து பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நான் ஒரு அரிசி மாவு கோலமும் நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் போட்டிருந்தேன். அன்றைக்கினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்து வீட்டு வாசப்படியிலையாவது கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலம் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபைனலாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து நம்ம வீட்டு பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன், அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஒரு அஞ்சு வகை அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே நம்ம வச்சுட்டு பிள்ளையாருக்கு வந்து தீபார்த்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்கு பொட்டுனா வச்சு பூ வச்சு அருகம்பில்லாம் வச்சுட்டு இதை வந்து நான் அப்படியே வச்சாச்சு பூஜை ரூமில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதை எல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தோம். இப்போது அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டு ஹால்லே வச்சுருந்தேன். அதனால் வந்து பிள்ளையார் வந்து இங்கே வந்து நான் பிள்ளையாருக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணேன். முதல் நாளே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன செய்ய போகிறோமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மறுநாள் காலையில் வந்து நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளையாருக்கு தேவையான பழம், அவல், பொறி, பூவு, என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிள்ளையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எப்போவுமே எனக்கு வந்து அந்த க்ரீனரியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த மாவிலையில் வந்து நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பண்ணி பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயரும் நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போயும் நான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு மாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளையாருனால நானே வந்து சாமந்தி பூவில் இந்த மாதிரி சிம்பிளாக கோர்த்து அதை வந்து மாலையாக போட்டுட்டேன். அடுத்தது நான் ஏதாவது ஒரு சின்ன செயின்னு, அடுத்து ஒரு ரூபா காயின்னு, அடுத்து எருக்கம்பூ, அருகம்புல், இது எல்லாமே வந்து பிள்ளையாருக்கு வந்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. நம்மளே வந்து பார்த்து பார்த்து நம்மளால் முடிஞ்சது நம்ம பிள்ளையாருக்கு நான் செய்யும்போது அந்த பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கும், நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து படைக்க போகிறோம். அதனால் வந்து வாழையிலை போட்டாச்சு. போட்டுட்டு அதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச பலகாரம், சாப்பாடு எல்லாமே நம்ம வச்சு சாமிக்கு கும்பிட போகிறோம். அவ்வளோதான் நான் செஞ்ச சாப்பாடெல்லாம் பிள்ளையாருக்கு வந்து பரிமாறியாச்சு. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிடலாம். பிள்ளையார்
ஃபெயிலியருக்கு என்னென்ன செஞ்சுருந்தேங்கிறத சொல்கிறேன். சாதம் சுட சுட வச்சுருந்தேன், அடுத்து வந்து முருங்கைக்காய் சாம்பார், அடுத்து பீன்ஸு கேரட் பொரியல், அடுத்து பச்சை மொச்சம் எனங்களுக்கு கிடச்சிது, அதனால் அது வந்து மசாலா சுண்டல், அடுத்தது கொண்டக்கடலை அது ஒரு சுண்டல் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். கொழுக்கட்டை வந்து மோதகம் அந்த ஷேப்பில் மோல்டு வச்சு பண்ணியிருந்தது தான். தேங்காய் பூர்ணம் போட்டு ஒரு கொழுக்கட்டை, அடுத்து வந்து எள்ளு போட்டு ஒரு கொழுக்கட்டை, அடுத்து வடை பாயாசம் ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயாசம், அப்பளம் வச்சுருந்தேன், அடுத்து வந்து அவல் பொரி வச்சுருந்தேன் நான். அடுத்தது வந்து பிள்ளையாருக்கு வந்து பழம் என்னென்ன பழம் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், ஆப்பிள், பொமக்ரானட், அடுத்து சீத்தாப்பழம், சாத்துக்குடி, கிரேப்ஸு, அடுத்து பனானா, இது எல்லாமே வந்து சாமிக்கு வச்சு படைச்சிருந்தோம். முடியல இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பூஜை பண்ணுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பூஜை பண்ணிட்டேன். காலையிலனால் வந்து ஒரு 11 மணி இருக்கும், அந்த நல்ல நேரத்திலே வந்து நான் பூஜை பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வர ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் வந்து எதுவுமே யாருமே சாப்பிடல, அப்படியே இருந்துட்டு ஒரேடியாக வந்து சாமிக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு பூஜையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். வித்தியாசமா கும்பிடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் நாங்கள் கும்பிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.